இயக்குனர் கார்த்திக் ஜிக்ரிஷ் இயக்கத்தில் சித்தார்த் நடித்துள்ள டக்கர் படம் ஜூன் 9ஆம் தேதி வெளியாகிறது. இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் திவ்யான்ஷா கௌஷிக் தமிழ் பிலிம் பீட்டுக்கு அளித்த பேட்டியில் ஏகப்பட்ட சுவாரஸ்ய விஷயங்களை ஷேர் செய்துள்ளார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் தனக்கு நேர்ந்த அன்பு தொல்லைகள் குறித்தும் சித்தார்த்துடன் தான் செலவிட்ட நேரத்தையும் பற்றியும் பேசியுள்ளார். தெலுங்கு படங்களில் நடித்து வந்த திவ்யான்ஷா மைக்கேல் படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார். இந்நிலையில் சித்தார்த்துடன் டக்கர் படத்திலும் அவர் நடித்துள்ளார். நடிகர் சித்தார்த்திற்கு ரொம்ப வருஷமாகவே படங்கள் ஏதும் சரியாக போகவில்லை. முன்னணி இயக்குநர்கள் படங்களில் நடிக்க வாய்ப்புகள் கிடைத்தாலும் படங்கள் ஓடாத நிலையில் அப்படியே அவரது மார்க்கெட் சரிந்தது. ஆனாலும் தொடர்ந்து தனக்கு பிடித்த நடிப்பு தொழிலில் முழு மூச்சாக இறங்கி எப்படியாவது காம்பு கொடுத்துவிட வேண்டும் என போராடி வருகிறார். சித்தார்த் டக்கர் படம் கமர்ஷியல் ஹிட் கொடுக்கும் என காத்திருக்கிறார். நாக சைத்தான சமந்தா நடிப்பில் தெலுங்கில் வெளியாகி சூப்பர் ஹிட் அடித்த மஜிலி படத்தின் மூலம்தான் நடிகை திவ்யான்ஷா கௌஷிக் சினிமாவில் அறிமுகமானார். தி வைஃப் எனும் பாலிவுட் படத்திலும் ராமராவ் ஆண்டியூட்டி எனும் தெலுங்கு படத்திலும் நடித்த அவருக்கு தமிழில் மைக்கேல் படத்தின் மூலம் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. மைக்கேல் படத்தை தொடர்ந்து தற்போது டக்கர் படம் நாளை ரிலீஸாக உள்ளது. சித்தார்த்தின் டக்கர் படத்தில் இடம்பெற்ற பாடல் காட்சிக்காக சிக்கிமில் படப்பிடிப்பு செய்தோம். -4 அல்லது 5 டிகிரி இருக்கும் அந்த குளிரில் குட்டி ட்ரெஸ் போட்டு குளிக்கும்படியான ஷூட்டை எடுத்து கொடுமைப்படுத்தினாங்க என சைக்கிள் கேப்பில் படக்குழுவினர் தனக்கு கொடுத்த அன்பு தொலைகளை பேட்டி கொடுத்து விட்டார். சித்தார்த்துடன் நடித்த அனுபவம் பற்றி பகிர்ந்த திவ்யான்ஷா அவர் பெரிய ஸ்டார் என்பதை எல்லாம் செட்டில் காட்டிக்கொள்ளவே மாட்டார். அவருடன் ரொம்பவே இயல்பாக பேசி பழகினேன். ஒரு முறை லிப்ஸ்டிக் பவுடர் போனிடெயில் எல்லாம் போட்டு பொண்ணாகவே மாற்றி அழகு பார்த்தேன் என கூறியுள்ளார்.